Hi friends, welcome to SRV Gardening and Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken gravy தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். Chicken இது வந்து chicken வந்து கழுவி உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா தயிர் போட்டு கலந்து வச்சிருக்கேன் chickenல. அதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு மசாலா பொருள் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, கொத்தமல்லி, உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய், நல்லெண்ணெய் ஊத்தி தாளிக்கிறதுக்கு சோம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு அன்னாசி பூ போட்டிருக்கேன். அதை போட்டு தாளிச்சுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழம்பு வேகிறதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கறிக்கு தேவையான மசாலாவெல்லாம் அரைச்சிக்கலாம். தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம், மிளகு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடலை, பொட்டுக்கடலை போட்டுக்குங்க. பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி நாலு பருப்பு, அப்படி இல்லைன்னா கசகசா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் வந்து அரை டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இப்போ இதெல்லாம் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் போட்ட மசாலா அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. தக்காளி நல்லா குழைய வெந்துச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடி ஒன்று போட்டு கொஞ்ச நேரம் சிக்கனை நம்ம அந்த எண்ணெயிலேயே வேக விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா எண்ணெயிலே வெந்துச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். குழம்பு தூள் இல்லாதவங்க ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணினதுக்கப்புறம் சிக்கனோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளவு கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு சிம்மில் வச்சு இறக்கிடலாம். குக்கர் 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. சிக்கன் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கறி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல்லாம் அடுப்பில் வச்சுட்டு கல் சூடேறினதுக்கப்புறம் தோசை மாவை நம்ம ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த கறி குழம்பை கொஞ்சமாக அதில் வச்சு பரப்பி விட்டுடணும். தோசை மாவு வேகிற வரைக்கும் அடுப்பில் சிம்மிலே வச்சு, தோசை வேகிற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம்.
தோசை வெந்ததுக்கப்புறம் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சிக்கன் கறி குழம்பு கறி தோசை வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலில் போடுற வீடியோஸை பார்க்காதவங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.